ஹலோ எவ்ரிவன், இது வாத்தி கம்மிங் ஹின்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைய தினம் முத்துல பட்டாம்பூச்சியை பற்றி தான். பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி, வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு பலவேறு பேரால் அழைக்கப்படுது. இது பார்க்கறதுக்கே கண்களை கவர்ற வகையிலும் மிக அழகழகான நிறத்திலையும் காணப்படுது. இந்த பட்டாம்பூச்சி ஒரு வகையான பூச்சி இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மலரில் இருந்து, அதாவது பூக்கள்ல இருந்து தேனை சாப்பிடும். இந்த பட்டாம்பூச்சியோட, அதாவது இந்த பட்டாம்பூச்சி எப்படி கிரியேட் ஆகுது, அதோட ஆரம்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறமா குடம்பி நிலை அப்படின்னு அழைக்கப்படுற புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம்தான் அழகான பட்டாம்பூச்சியாக கிரியேட் ஆகுது. இந்த பட்டாம்பூச்சியோட அறிவியல் பெயர் லெபிடோப்ரா. இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 20 மேற்பட்ட உள்ளினங்கள் இருக்கிறதாகவும், தமிழ்நாட்டில் மதுரையில் 70 வகையான வண்ணத்து பூச்சி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதில் சில பார்த்தீங்கன்னா பருப்பரு வெள்ளையன், வெண்புள்ளி கருப்பன், மயில் அழகி, நீல வசீகரன், இதெல்லாம் மதுரையில் காணப்படுற ஒரு சில வகையான பட்டாம்பூச்சிகள். மிகப்பெரிய பட்டாம்பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்புவா நியூக்னி நாட்டில் இருக்க குயின் அலெக்சாண்ட்ரா. ஸோ இது ரக்கையை விரிக்கும்போது கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் நீளம் இருக்குங்களாமா. பெருசுன்னு ஒன்று இருந்தால் சின்னது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மிகப்பெரிய பட்டாம்பூச்சி மாதிரி மிக சிறிய பட்டாம்பூச்சி. இது ரக்கையை விரிக்கும்போது கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் தான் இருக்குமாமா. அந்த பட்டாம்பூச்சியோட பேர் மேற்கு குட்டி நிலம் அப்படிங்கிற பட்டாம்பூச்சி தான். இது அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற சில பட்டாம்பூச்சி இருக்குங்களாம். அது பேர் வட அமெரிக்காவில் இருக்க செவ்வரசு பட்டாம்பூச்சி, மானார்க் பட்டாம்பூச்சி. ஸோ இதெல்லாம் தான் அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற பட்டாம்பூச்சியோட வகைகள். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்கிறேன் கேளுங்களேன். பறவைகள் இந்த வண்ணத்து பூச்சியை சாப்பிடாதுங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்ணத்து பூச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புழுவிலேருந்து வண்ணத்து பூச்சியாக மாறுறதுக்கு முன்னாடி இலையெல்லாம் அதிகமாக சாப்பிடுமாமா. அந்த இலையில் அதிக நச்சுத்தன்மை இருக்கிறதாகவும், அந்த நச்சுத்தன்மையுள்ள பட்டாம்பூச்சியை சாப்பிடும்போது இந்த பறவைகளுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஸோ காலப்போக்கில் இந்த பட்டாம்பூச்சிக்கு வயசு ஆக ஆக அதோட நச்சுத்தன்மை குறைஞ்சிரும். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கப்புறமா தான் பறவைகள் அந்த பட்டாம்பூச்சியை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இன்றைய தின முத்து தலைப்பு மூலமாக நம்ம வாத்தி கம்மிங் ஹின்ஸ் சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.